ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் திவ்ஜானோ கிச்சன் அண்ட் கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தேர்ஸ்டே பூஜா விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து எப்படி நான் பூஜை பண்ணுறேன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட நிலவாசல் படி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி மஞ்சள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மஞ்சள் கூட நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் டெய்லியுமே அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ கோலம் போட்டுக்கலாம். நமக்கு என்ன கோலம் வருதோ அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். எனக்கு நார்மலாக புள்ளி வச்சு கோலம் வந்து அவ்வளோவா வராது. இந்த மாதிரி ரங்கோலி டைப்னா ஈஸியாக நான் வந்து ட்ரா பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பூ வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து மஞ்சளை நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்றது பார்த்திங்கன்னா, இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து சம்பார் அவையில் நான் வந்து உப்புமா பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூஜைக்கு. ஸோ வந்து ஒரு மனையில் வந்து ரெட் கலர் கிளாத் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா, யூஸ்வலாகவே பூஜைனாலே ரெட் கலர் கிளாத் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம குபேர பூஜை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ வந்து க்ரீன் கலர் கிளாத்து, இந்த கிளாத் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை வாஷ் பண்ணுறதுமே எல்லா துணியோடு வாஷ் பண்ணிடக்கூடாது, அந்த பக்கெட் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. கிச்சன் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்லாபில் தான் நம்ம இதை வாஷ் பண்ணணும். சோப்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது, பக்கெட்லேயும் ஊற வைக்கக்கூடாது. ஸோ ஒரு நம்ம அரிசிலாம் ஊற வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம இதை வந்து லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி தனியாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது எங்கள் வீட்டோட அழகான கிருஷ்ணர் எப்படி அழகாக இருக்காரல்ல. ஸோ இந்த பூஜை பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ண எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து சந்தன குங்குமம்லாம் வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கே காமிக்கிறேன் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்றது. ஸோ இதை வந்து பாருங்கள், இது என்ன பேர்ட்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரு புறா இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் குக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டோட கெஸ்ட்டு, அடிக்கடி வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்றது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து சந்தனம். இந்த மஞ்சள் நான் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, நிலவாசல் படியில் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன்றதுக்காக தான், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சள், அண்ட் தென் வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாகவே நான் வந்து சுவாமி படங்களுக்கெல்லாம் நான் இப்படி தான் வைப்பேன், அண்ட் விளக்கு சாமாக்கும் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். இது வந்து கூரோசனை, இதெல்லாம் வாசலில் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் அபிஷேகத்துக்கும் அண்ட் வந்து சுவாமிக்கு பொட்டு வைக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அரகஜா. இது எல்லாமே பூஜை பொருட்கள் தான். ஸோ ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஜவ்வாது வந்து நான் ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தசாங்கம் பவுடர். ஸோ இதுவுமே நான் வந்து அபிஷேகத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நிலவாசல் படிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம வந்து பன்னீர் வச்சு தான் வந்து கரைச்சிக்கணும். அது வந்து அவ்வளோ ஒரு விசேஷம். நார்மலாக தண்ணி விட்டு நம்ம கரைக்க வேண்டாம், பன்னீர் வச்சு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம நிலவாசல் படிக்குமே இந்த மாதிரி தான். இது வந்து டெய்லியுமே, இப்போ ஸ்பெஷல் டேஸ் மட்டும் கிடையாது, நார்மலாக டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நிலவாசல் அப்ளை பண்ணனா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிஜமாக நமக்கு கிடைக்கும். என்ட்ரன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நிலவாசல் படியில் வந்து இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, விளக்குக்கு வந்து நம்ம பொட்டு வச்சிடலாம். ஸோ இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெசிபீஸ்லாம் வேறு வந்து ரெடி பண்ணணும். சுவாமிக்கு வந்து பிரசாதமும் முக்கியன்றதுனால நான் எல்லாத்தையுமே இந்த ப்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து நமக்கு டெக்கரேஷன் நான் பண்ணுறேன். ஸோ பூஜைன்றதுனால இப்போ நான் தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுற மாதிரி, இன்றைக்கி ஸ்பெஷல் பூஜை இல்லையா. ஸோ தேர்ஸ்டேனாலே பாபாக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சுவாமி படங்களுக்கு செப்பரேட்டாக கிளாத் வச்சுட்டு அதை நல்லா வைப் பண்ணதுக்கப்புறமா, நான் இப்போ சந்தனம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த சந்தனம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். சந்தனம் அண்ட் குங்குமம் வச்சுக்கலாம். ஸோ குங்குமத்துலேயுமே வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிரசாதம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாபாக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா,
கொத்தமல்லி, பீஸா சீசனிங் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மிக்சர்டு ஹர்ப்ஸ், தைமு, ஆரிங்கெனாலாம் இருக்கும் இல்லையே, ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் சால்ட்டு. இது எல்லாமே ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து டோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு கேட் பாருங்கள் வந்துட்டு மேலே வந்து எட்டி பார்த்துட்டு கீழே போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான், தால் கிச்சடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கலாம், ஆஃப் டம்ளர் வந்து தூரம்பருப்பு, ஆஃப் டம்ளர் வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, அண்ட் வந்து பட்டாணி இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நார்த்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான். ஸோ பாபாவோட லைஃப் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பாபா அங்கே தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு பிடிச்ச ரெசிபிஸ் தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எந்த ஸ்டைலில் பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிஸ் எல்லாத்துக்குமேவே. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு போட்டாச்சு, கடுகு போட்டதுக்கப்புறமா வந்து கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு ஃப்ரை இருக்கணும். ஸோ நான் வீட்டில் வந்து இன்றைக்கி கோவக்காய் எடுத்திருந்தேன். ஸோ நார்மலாக வந்து பூஜைக்கு நிறைய டைம் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறோன்றதுனால இன்றைக்கி வந்து கோவக்காய் நான் எடுத்துட்டேன். ஸோ இது நார்மலாக உங்களுக்கு தெரியும் தானே, அந்த மாதிரி ஒரு ரெசிபி, இன்னும் பெரிய ஒரு ரெசிபி கிடையாது, நார்மல் ஃப்ரை தான். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு, பூண்டு ஆட் பண்ணியாச்சு, எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிட வேண்டியதாக, இது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த தால் கிச்சடி தான் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வ்ளாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெசிபியும் நான் சொல்லியிருக்கேன், அண்ட் தென் பூஜை ரெண்டுமே இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பட் ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போரிங்காக இருக்காது. ஸோ இப்போ நம்ம கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தால் கிச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில், 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ண வேண்டாம், சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 பல் பூண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோனா ரொம்ப நிறையெல்லாம் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது, இது கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸு, பட்டாணி, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு என்ன வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நம்ம ஃபைனாக சாப் பண்ணணும் அவசியம் கிடையாது, இந்த மாதிரி லென்த்தாக வந்து நம்ம வந்து சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கணும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காரம் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அரிசி பருப்புலாம் நல்லா ஊற வச்சாச்சு. ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம பிளான்ட்க்கு விட்டோன்னா ரொம்ப நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அதனால் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாவக்காய் செடி தான், ஆனால் பாவக்காய் நான் எடுக்கவே இல்லைன்றதுனால அது அப்படியே நல்லா வந்து பழுத்துருச்சு பாருங்கள். ஸோ எல்லா பாவக்காவும் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் க்ரீனாக இருந்துச்சு, இதெல்லாம் நல்லாவே பழுத்துருச்சு. ஸோ இது வந்து சின்ன பாவக்காய், பன்னீர் பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அரிசி வந்து 1 டம்ளர், பருப்பு ரெண்டுமே சேர்த்து 1 டம்ளர். ஸோ 2 டம்ளர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த 2 டம்ளர்ஸ்க்கு வந்து நான் 500 தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே டம்ளரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 கிளாஸ் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது, உங்களுக்கு நல்ல குறைவாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தால் கிச்சடி, ஏன்னா நம்ம பசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை, இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த குக்கர்லேயே வந்து அதில் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ பாருங்கள் அப்படி வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து வேகட்டும். இப்போ நான் திங்ஸ் எல்லாமே அதே இடத்துல எடுத்து வச்சுறேன், இல்லைனா அது ஒரு வேலையாக நமக்கு இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ என்ன கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா மைனா தான் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரொட்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபீஸ் தான். ஸோ அந்த ஸ்டைலில் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைஸ்னஸ் அதிலே இருக்குது பாருங்கள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஒரு பீஸா சீசனிங்கோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரொட்டி ரெடி பண்ணதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஸோ பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறச்ச எப்போவுமே நான் வந்து வராகி அம்மனுக்கும் பண்ணிவிடுவேன், ஸோ சிவசங்கருக்குமே பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து மூணு பேர்தமே இந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலில் அபிஷேகம் பண்ணிடலாம். ஸோ வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறச்ச பாருங்கள், இது எல்லாமே பார்த்தா ரொம்ப நல்லதுன்றதுனால தான் நான் அவங்களுக்குமே இதை நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஒரு சந்தனம் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ அபிஷேகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப விசேஷம், நீங்கள் எல்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே சந்தனம் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பன்னீர் ஃபைனலாக வந்து பன்னீரில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக எல்லாருக்கும் பண்ணணும்னு இல்லை, ஒருத்தருக்கு பண்ணும் போதே மூணு பேருக்குமே நம்ம வந்து சேர்த்தே பண்ணிடலாம். இது வந்து எவ்ரி தேர்ஸ்டே கூட நம்ம பண்ணலாம், இல்லைனா எனக்கு வந்து சில தேர்ஸ்டேஸ்லாம் என்னால் பண்ண முடியாது, எல்லா தேர்ஸ்டேவும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, சில தேர்ஸ்டேஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக அம்மனுக்கு வந்து டியூஸ்டே நான் பண்ணுவேன். ஸோ நான் பண்ணுறச்சவே வந்து சேர்த்தே பண்ணிவிடுவேன், எல்லாருக்குமே சேர்த்து பண்ணிவிடுவேன். இவங்களுக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. இப்போ வராகி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி டைம்லலாம் ரொம்ப விசேஷம், அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணுறச்சு மூணு பேருக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பூட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ மீன்வைல் நம்ம கிச்சனில் வந்து பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறச்சே வந்து இதுவும் நம்ம பண்ணிகிட்டே இருந்தனா தான் பேலன்ஸ்டாக போகும், இல்லைன்னா அந்த ஒர்க் மட்டும் முடியும், இந்த ஒர்க் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவில் ஷூட் பண்ணும் போது, ஸோ நான் எப்படி இங்கே பாதி ஒர்க்கு அங்கே பாதி ஒர்க்குன்னு எடுத்த மாதிரி தான் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு அது கம்ப்ளீட் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் டைம் இருக்கும் போது இது நார்மலாக வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம சீக்கிரமாக வந்து பூஜை பண்ண முடியும். யார் யாருக்கெல்லாம் பாபா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பாபா ரொம்ப பிடிக்கும், அவர் தான் என்னோடய ஃபேவரேட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுனால நான் அவர் கூட தான் ஷேர் பண்ணுவேன், அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன என்னோடய லைஃப்பில் நடந்துச்சுனாலும் அது பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ்னால நடந்துச்சுன்றது தான் நான் இப்போ வரைக்குமே நம்பிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்வஸ்திக் வந்து போட்டுடலாம். இந்த ஸ்வஸ்திக் வந்து நம்ம பூஜை பண்ணுறச்ச இப்போ நார்மலாக ஃப்ரைடே இல்லை டியூஸ்டே எப்போல்லாம் நம்ம விளக்கு சமாத்திக்கிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்வஸ்திக் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த ஸ்வஸ்திக் போடுறச்ச நடுவில் வந்து கட் பண்ணி போடக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி நம்ம ஸ்வஸ்திக் போடுறோம். ஸோ இது வந்து குங்குமம்ல போடுறது ரொம்ப விசேஷம். ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா பாயசம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து எனக்கு டைம்லாம் இல்லைன்றதுனால நான் ரெடி மிக்ஸ் இருக்கு இல்லையா பாயசம் ஆச்சி மிக்ஸு, ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா முந்திரி பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, எனக்கு முந்திரி பருப்பை கூட வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது கூட எனக்கு டைம் இல்லைன்றதுனால தான் நான் அப்படியே வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக நான் இப்படி போட மாட்டேன், ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு சுத்தமாக டைம் இல்லைன்றதுனால நான் அப்படியே வந்து ஃபுல் கேஷுவல்ஸாகவே போட்டுட்டேன். ஸோ இவ்வளோவும் அந்த பாயசத்துக்கு தேவையில்லை, ஏன்னா அதுவே கொஞ்சமாக தான் வரும், பட் ஆனால் பாப்பா கொஞ்சம் கேட்டிருந்தான்றதுனால நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா இது கொஞ்சமாக தான் இருக்குது. யூஸ்வலாக நான் இந்த பாயசம் மிக்ஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இதில் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஏன்னா இந்த பாயசம் மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டியில் தான் வந்து செமியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கியிருக்கோம், அது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு தனியாக சேமியா பேக்கெட்டே வாங்கிட்டு நம்ம வந்து பாயசம் பண்ணுறோம் அப்படின்னா ஜவ்வரிசி ஆட் பண்ணி பண்ணுறோன்னா ரொம்ப நிறையவே குவான்டிட்டி வரும், நமக்குமே ஒரு திக்னஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கு இந்த வாட்டி வந்து பாயசம் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, மேபி வந்து ஒரு 2-3 பேக்கெட்ஸ் போட்டால் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல.
ஸோ நான் ஒரே ஒரு பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் ஸோ நான் பார்த்தேன். ஸோ பூஜை சுவாமிக்கு ஓகே, ஏன்னா சுவாமிக்கு வந்து நம்ம வைக்க போகிற பவுலுக்கு வந்து எனக்கு வந்துச்சு, இதுவே வந்து நான் பாலெலாம் நம்ம ஆட் பண்ணுறோன்றதுனால ஒரு 3 டம்ளர்ஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர் இல்லை நெய் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்பைசினஸ்க்கு வந்து நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் எல்லாமே இருக்குன்றதுனால இது டைரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குன்னு சைட் டிஷ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமே அவசியமே கிடையாது. நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஹெல்தியான ஒரு சப்பாத்தி கொடுத்த மாதிரி நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஃபீலிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இல்லை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கும். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தால் கிச்சடி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து தாளிக்கிறது இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தாளிப்பு வேணும் அதில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ்யூஸ் வந்து இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஸோ ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஸ்பைசினஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 2 க்ரீன் சில்லி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ரெட் சில்லி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃப்ரை ஆன உடனேயே வந்து இந்த சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த குழம்பு மிளகாய்த்தூள்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் தான் உங்களுக்கு அந்த கலருமே கிடைக்கும். இதுக்கு தனியா பவுடர் அது மாதிரியெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ ஃபைனல் கார்னிஷிங்காக நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து தால் கிச்சடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ பிரசாதம் பிளேட்டில் வந்து நம்ம எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கோவக்காய் ஃப்ரையு, ஸோ இது எல்லாமே பாபாவை நினச்சிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உப்பு காரம் எல்லாமே நார்மல் டேஸை விட பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாயசமும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையுமே இதில் வச்சாச்சு. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம். ஸோ அவ்வளோதான், இந்த பூஜை விலாகில் வந்து என்னால் இது மட்டும்தான் இன்றைக்கி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நார்மலாக இன்னும் நிறைய கூட ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அதுக்கே நமக்கு டைம் இல்லை. எல்லாமே இன்றைக்கி 1 டேயில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு பண்ணதுனால எனக்கு இதுவே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுவே நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ விளக்குக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா பாபாவுக்கு வந்து விளக்கு போடணும். ஸோ அதுவுமே நான் இன்றைக்கி வந்து ஸோ 9 ஸ்பெஷல் பாபாவுக்கு. ஸோ அதனால் 9 விளக்கு வந்து இன்றைக்கி நம்ம போடணுன்றதுனால நான் அதையுமே இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுவாமிக்கு வந்து தண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ தண்ணி வந்து விக்கிரகம் வீட்டில் இருந்துச்சுனாலே நம்ம வந்து கண்டிப்பாக தண்ணி மாற்றணும், பிரசாதம் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தண்ணி மாத்திரச்ச நம்ம இந்த மாதிரி துளசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த துளசியை தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பூஜைக்குனே தனியாக வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஏலக்காவை வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணணும், அதை அப்படியே போடக்கூடாது, அதை வந்து லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, ஸோ அந்த இதில் நம்ம வந்து வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறச்ச ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவில்களெல்லாம் நம்ம போனோம்னா தீர்த்தம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் விஷ்ணுவோட டெம்பிள்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் டெம்பிள் அண்ட் விஷ்ணு டெம்பிள்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பாபா டெம்பிள் கூட மயிலாப்பூரில் சேம் லைக் தட் ஒன்லி அந்த தீர்த்தம் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தீர்த்தம் தான் நம்ம பாபாவுக்கு வைக்கணும். நாட் ஓன்லி பாபா, நீங்கள் எல்லா காட்க்குமே இந்த மாதிரி தீர்த்தம் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 விளக்குமே நம்ம வந்து வச்சிட்டோம் சுவாமிக்கிட்ட.
ஸோ நான் இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன், எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து விளக்குமே நான் நினச்ச மாதிரி 9 விளக்கு பாபா கிட்ட வச்சாச்சு. அதே மாதிரி பிரசாதம் எல்லாமே இன்றைக்கி வந்து பாபாவுக்கு பிடிச்ச ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நார்த்தில் என்ன மாதிரி செய்வாங்களோ அதே ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பிரசாதம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஆரத்தியுமே வந்து பாபாவுக்கு காமிச்சாச்சு. ஸோ நான் அவர்கிட்ட வந்து வெத்தலைப்பாக்கு பழமும் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்களும் யார் யாரெல்லாம் வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ எனக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடச்சிது. ஈவன் பாபா கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம நம்மளோட அன்பு தானே, அன்புக்கு வந்து எது வச்சாலுமே பாபாவுக்கு அது ஏற்றுப்பார் அவர். ஸோ நம்ம வந்து ஒரு சாக்லேட் வச்சு கூட நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ எனக்கு நான் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் இந்த 9 விளக்குக்குமே நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் நான். ஸோ பார்த்தீங்களா, எல்லா பிரசாதமும் வந்து வச்சுட்டு ஸோ பாபாவுக்கு பிடிச்சது தான் இதெல்லாமே. ஸோ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், பாபா இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சது தான், நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டு நைவேத்தியமும் நான் காமிச்சிட்டேன். ஸோ ஆரத்தியும் முடிஞ்சிருச்சு. ஆரத்தியும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லிடலாம். ஸோ ஆரத்தி காமிக்கிறச்ச நான் எல்லாருக்குமே ஆரத்தி காமிச்சாச்சு. ஏன்னா பூஜை பண்ணுறச்ச நம்ம எல்லாருக்குமே சேர்த்து நம்ம பூஜை பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து வ்ளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் எல்லாருமே எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி அந்த ரெட் கலர் கிளாத்துமே வந்து சேம் வந்து நான் தீபாவளிக்கும் இதே ரெட் கலர் கிளாத் தான் வச்சேன். ஸோ அதனால் மறுபடியும் அதே ரெட் கலர் கிளாத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ மறுபடியும் பூஜைக்கு வந்து நான் இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணி பூஜை பண்ணிப்பேன். ஸோ எல்லா டேஸ்லேயுமே இந்த மாதிரி கிளாத் போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ தண்ணியுமே நீங்களும் இதே மாதிரியே வந்து வைங்க. இது வந்து எல்லா டேஸில் டெய்லியுமே நம்ம தண்ணி மாற்றுறது, டெய்லியுமே ஏலக்காய் மாற்றணுமான்றது அவசியம் கிடையாது. துளசி வேணால் நீங்கள் டெய்லியும் மாற்றிக்கலாம். ஸோ ஏலக்காய் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டியூஸ்டே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் வந்து ஃப்ரைடே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரைடே வேறு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தீர்த்தம் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றியாச்சு, எல்லாமே ஓகே, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து இது பிரசாதம் வந்து நான் அவுட் சைடில் வந்து பேர்ட்ஸுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வ்ளாக் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வ்ளாகில் வந்து பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பூஜை ரூமில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.